காலை வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாட்டின் 6 மணி செய்திகள் வழங்குவதற்காக நான் பத்மப்ரியா ஷிமாலி. விரிவான பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மாநகராட்சி மேயர், துணை மேயர், நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் பதவிகளுக்கு இன்று மறைமுக தேர்தல். ஒன்றுக்கும் மேற்பட்டோர் போட்டியிட்டால் வாக்குப்பதிவு நடைபெறும் என அறிவிப்பு. உக்ரைனில் 9வது நாளாக தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யா. பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வழித்தடம் அமைக்க 2வது சுற்று பேச்சுவார்த்தையில் ஒப்புதல். இந்தியர்களை பிணை கைதிகளாக உக்ரைன் பிடித்து வைத்திருப்பதாக புட்டின் குற்றச்சாட்டு. திட்டமிட்டபடி தாக்குதல் தொடரும் என்றும் எச்சரிக்கை. நேருக்கு நேர் பேச்சு நடத்த வருமாறு புட்டினுக்கு உக்ரைன் அதிபர் அழைப்பு. கார்கிவ் நகரில் மிகவும் நெருக்கடியான சூழல் ஏற்படும் என மத்திய அரசு எச்சரிக்கை. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண குவாட் மாநாட்டில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். வங்கக்கடலில் இன்று வலுவடைகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். டெல்டா மாவட்டங்கள் புதுக்கோட்டை, கடலூர், விழுப்புரத்தில் கனமழை எச்சரிக்கை.